நமக்கு வேதாமங்கள்ல பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. வேண்டாம், ஒன்று மட்டும் செய்யுங்க. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி. நீ எப்படி உன் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துற, எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு இல்லை. உனக்கு என்ன மற்றவங்க செய்யணும் நினைக்கிறியோ அதை நீ அவங்களுக்கு செய்ய. இதை செஞ்சுட்டு வேற இந்த கட்டளையினே ஸ்பெசிஃபிக்காக போய் செய்ய வேண்டியதில்லை. செய்யாமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, புரிஞ்சா? ஆனால் அன்பு செலுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தியாகம் பண்ணாமல் அன்பு செலுத்த முடியாது. நீ எதையாவது விட்டு கொடுக்காம மற்றவனுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. இந்த பிரின்சிபலை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏசாமி ஒன்று ட்ரிக்கில் மாட்டி விடுறாரு. இது ரொம்ப கஷ்டமான கட்டளை, அது ஈஸி. லிஸ்ட்டை போட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இங்கே லிஸ்ட்டு கிடையாது. எப்போ எது வரும் என்னன்னு தெரியாது. எப்போ நீ எதை விட்டு கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ அன்பு செலுத்துவது தான் மிக முக்கியமானதுன்னு கொலசேயர் மூணில் பவுல் சொல்கிறார். 14-15 வாசி பாருங்கள். இது வந்து நியூ புதிய ஏற்பாட்டில் பவுல் அடியார்கள் சொல்கிறது. ஏசாமியும் இல்லை, ஓ பழைய ஏற்பாடும் கிடையாது. என்ன சொல்கிறார்? அன்பு செலுத்துங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு செலுத்துறது தான் எல்லாமே இருக்குது. அன்பு வந்து பூரண சட்டம்ன்றார். இந்த அன்பு செலுத்துறதுனால உங்களுக்கு தேவ சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த தேவ சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே கர்த்தருக்கு நன்றி சொலுத்துங்க. இந்த மூணு காரியம் தான் அவர் சொல்கிறார் இந்த பேசேஜில். அன்பு செலுத்துறது ரொம்ப முக்கியமானது. இதை செலுத்தாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவ சமாதானம் இருக்காது. என்னையா சொல்கிற நீ? நீ மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தலைன்னா நீ செல்ஃபிஷாக வாழ்கிறேன்னு அர்த்தம். செல்ஃபிஷாக வாழ்கிற யாருக்கும் பீஸ் இருக்காது, சமாதானம் கடவுள்கிட்டருந்து கிடைக்காது. நீ எந்த ஊழிக்காரனை தேடி ஓடிப்போ, எவ்வளோ காசு வேணால் கொடுத்து அவனை ஜெபம் பண்ண சொல்லு, எந்த ஊழிக்காரன் ஜெபம் பண்ணி உனக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பொய் தான் அவ்வளோவும். நீ காசைத்தான் இழப்பிய ஒழிய எந்த ஊழிக்காரன் ஜெபம் பண்ணி உனக்கு ஒன்றும் கிடைக்காது. சில சாட்சிகள்னு வர்றதெல்லாம் இந்த சான்ஸாக இருக்கும். ஒரு அதாவது 100 பேர்கிட்ட போய் அட்டன் பண்ணினா ஒரு 2 பேருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். அதை வச்சு இதையாக சொல்லி குறி சொல்லிடுவாங்க. நம்பாதீங்க. அன்பு செலுத்தலைன்னா உங்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்காது. சாட்சிகள் கிடைக்கும், ஆனால் சமாதானம் கிடைக்காது. பொய் கிடைக்கும், உண்மை கிடைக்காது. அந்த சமாதானம் வேணும்னா நீங்கள் அன்பு செலுத்தி தான் ஆகணும். அன்பு செலுத்துறதுனா மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது. உனக்கு ஒரு பசி வந்தால் எப்படி நீ துடிப்பியோ அப்படி தானே அவனும் துடிச்சிருப்பான்னு சொல்லி பசியாக இருக்கிறவனை பார்த்தா சாப்பாடு போடும். துணி இல்லாதவனை பார்த்தா அவனுக்கு துணியை வாங்கி கொடுங்க. ஒரு ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் கட்டுங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி ஹெல்பிங், சோசியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பவுலும் சொல்கிறாரு. ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது தான் அன்பு செலுத்துவீங்க. மன்னிக்க பழகும் போது என்ன ஆகுன்னு பாருங்க. நீங்கள் மன்னிக்க பழகும் போது அன்பு செலுத்துறீங்கன்ற ப்ரூவ் ஆகிப்போம். அப்போ மன்னிக்கும் போது அன்பு செலுத்துறீங்க, ஷேர் பண்ணும்போது அன்பு செலுத்துறீங்க, அவங்களுக்கு உதவி கொடுக்கும்போது அன்பு செலுத்துறீங்க, அவங்கள நல்லதாக பேசினா அன்பு செலுத்துறீங்க, அவங்களுக்கு கெட்டதாக பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது செய்கிறீங்க. அன்பு செலுத்துறவன் கெட்டதாக பேச மாட்டான். எத்தனை கிறிஸ்டியன்ஸ் காசிப் பண்ணுறீங்க மற்றவனை பற்றி, தப்பு தப்பாக பேசுறது. இந்த பொம்பளை பாரு, இது பண்ணிட்டா, அவ இது பண்ணிட்டா, அப்போ சிஸ்டர் பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் தேவையா? கெட்டதை கெட்டதை பேசாதீங்க, நல்லது பேசினா பேசிக்கல, பேசாமல் இருக்கு அந்த ஆளை பற்றி. மூணாவது, இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா, அன்பு செலுத்திட்டு தேவசமாதானம் உள்ளே வந்துருச்சுன்னா உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய பீஸ் எனக்கு கொடுத்தீர், ஸ்தோத்திரம். அது எப்படி வந்துச்சு? அன்பு செலுத்துறதுனால எனக்கு வந்திருக்கு. அர்த்தம் கொடுத்துட்டார். அதை தேவ சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ அன்பு, நீ சில காரியங்கள் செஞ்சாச்சா உனக்கு பீஸ் கிடைக்கும். நீ சமாதானமாக மற்றவனோடு போனீனா பீஸ் தன்னால் இருக்கும். நீ சண்டைக்கு போனீனா பீஸ் இருக்காது. ஆகையினால மற்றவன் அன்பு செலுத்தும் போது சண்டைக்கு போக மாட்டேன், விட்டு கொடுப்பாய். அப்போ நன்றி அறிதலோட அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ தான் உண்மையான ஸ்தோத்திரம் பண்ண முடியும். சமாதானமாக இருக்கேன் அவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ செஞ்சு இன்னைக்கு என்னை போஷியும் போஷியும் தான்.